இன்ஸ்டாகிராம் நண்பர்களே, இது நம்மளோட ஃபேக்ட் ஓ த்ரீ. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஃபேக்ட் ஓ த்ரீயில் ஒரு நியூ எபிசோடில் வந்து நம்ம எதை பற்றின ஃபேக்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ரிலேட்டடான ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயம் நம்ம எப்பெல்லாம் காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு விளையாட்டு பொருளாகவும் யூஸ் பண்ணலாம், நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது விளையாட்டு பொருளான நம்ம வந்து ராக்கெட் செஞ்சு விடவும் யூஸ் பண்ணலாம், வாழ்க்கை தீர்மானிக்கக்கூடிய மார்க்ஸை தரக்கூடிய ஒரு விஷயமும் நம்ம தீர்மானிக்கலாம். ஸோ எல்லோரும் வந்து டிடர்மன் பண்ணியிருப்பீங்க, எல்லோரும் வந்து தம்ப்நெயில் பார்த்து தான் வந்திருப்பீங்க, அதாவது ஃபேக்ட்ஸ் ஆஃப் பேப்பர், டாப் த்ரீ ஃபேக்ட்ஸ் ஆஃப் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அத்தகைய ஒரு பேப்பர் அதனுடைய வேல்யூ என்ன, அது எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுது, அதை பற்றின ஒரு டாப் த்ரீ ஃபேக்ட்ஸை தான் வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் ஒரு புது வியூவராக இருந்தால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சா வந்து நீங்கள் பார்த்துட்டு பொறுமையாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால பண்ணுங்கள், ஏன்னா நம்மளோட கண்டென்ட் குவாலிட்டியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த பேப்பர்ஸை பற்றின ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டெப் ஆன் பண்ணலாம். ஸோ ஃபேக்ட் நம்பர் ஒன், இந்த ஃபேக்ட் நம்பர் ஒனில் பேப்பர்ஸோட ஒரிஜினேட் பற்றி, அதாவது ஒரு பிகினிங் ஸ்டேஜில் நம்ம வந்து ஆரம்பிக்கிறதுனால பேப்பர்ஸோட ஒரிஜினேட் பற்றி வந்து நம்ம பேசிட்டு உள்ள பண்ணலாம். ஸோ இந்த பேப்பரை வந்து எப்படிலாம் ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த காலத்தில் முக்கியமாக ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 100 BC தாண்டிட்டு இருக்க, அதாவது நமக்கு வந்து தெரியும் பிசி ஏசி அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்ரிக்கிஸ்து பிஃபோர் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இயரை வந்து மென்ஷன் பண்ணுவோம். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடு அதெல்லாம் வந்து நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். இந்த ஒரு காலகட்டத்தில் 100 BC அப்படின்ற காலகட்டத்தில் தான் வந்து சைனா நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பேப்பரை வந்து இன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து பேப்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எதில் வச்சு அவங்க வந்து ஹெமித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்டில் வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அது ஒரு ட்ரீ தான், ஒரு வுட்டு வெரைட்டி தான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்க் ஆஃப் பேம்புவாக இருக்கட்டும், இல்லை நிறைய நிறைய மரங்கள், அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா மரங்களையும் வச்சு இப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக வந்து எல்லோரும் வந்து இன்வென்ட் பண்ணி அதை வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபேக்ட் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேப்பரை முதல்ல இன்வென்ட் பண்ண நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சைனா தான். சைனீஸ் மக்கள் தான் வந்து பேப்பரை வந்து முதல்ல இன்வென்ட் பண்ணி இந்த உலகத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஃபேக்ட் நம்பர் டூ, இந்த ஃபேக்ட் நம்பர் டூ நம்ம எதை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பேப்பரை வந்து அதிகமாக வந்து எழுதிட்டு நம்ம கிழிச்சு போட்டுருவோம், இல்லை ஏதாச்சும் கசக்கி போட்டுருவோம், இல்லை ஒரு சில இடம் வில்லேஜ் லோக்கல் எஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அடுப்பு எரிய போடுறது கூட சீக்கிரமாக பார்த்ததுக்கு பேப்பரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் அதோட வேல்யூ வந்து நம்ம வந்து புரிஞ்சுட்டு அதை வந்து எப்படிலாம் கன்சியூம் பண்ணலாம், அதனால் நம்மளுக்கு என்ன என்விரான்மெண்டல் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு அந்த அட்வான்டேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ அதான் வந்து ஃபேக்ட் நம்பர் டூ. ஃபேக்ட் நம்பர் டூவில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர்ஸ் வந்து, அதாவது ஒரு டன் ஆஃப் பேப்பர்ஸ் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட பெரிய பெரிய மரங்களே வந்து 17 மரங்கள் வந்து வெட்டப்பட்டால் மட்டும்தான் வந்து அந்த பேப்பர், ஒரு டன் ஆஃப் பேப்பரை வந்து கம்ப்ளீட்டாக வந்து செஞ்சு எல்லா ப்ராசஸையும் வந்து முடிக்கிறதுக்கு 16 or 17 லார்ஜ் ட்ரீஸ் வேணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரீஸை வச்சே செஞ்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை கண்டிப்பாக அந்த பார்க் ஆஃப் ட்ரீஸை வந்து ஊற வச்சு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி தான் வந்து அதை செய்வாங்க. அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 115,000 liter தண்ணி வந்து தேவைப்படுது எதுக்கு, ஒரு டன் ஆஃப் பேப்பரை வந்து செய்கிறதுக்கு. ஸோ இதுதான் அந்த ஃபேக்ட் நம்பர் டூ. இதில் வந்து நம்ம எப்படிலாம் கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேப்பரை எழுதிட்டு நம்ம வந்து ரீசைக்கிளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம ஊர்லலாம் வந்து பழைய நோட்புக்குக்கெல்லாம் வந்து பேர் சம்பளம் தருவாங்க, இல்லைனா இப்போலாம் வந்து மாடர்ன் மாறிடுச்சு, நீங்கள் பழைய நோட் புக்ஸ் கொடுத்தா வந்து அவங்க வந்து மணியாகவே வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் தந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்துருச்சு. ஸோ அதுபடி தான் வந்து இப்போ நடந்துருக்கு. அந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணுங்கள், ரீசைக்கிள் பண்ணுறதுனால நமக்கு வந்து புது புது பேப்பர்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக தேவைப்படாது. அது மூலயமா வந்து ரீசைக்கிள் பண்ணி நிறைய ட்ரீஸை வந்து நம்ம கன்சியூம் பண்ண தான் வந்து நம்ம வந்து கணக்கு வச்சுக்கலாம். சரி, இந்த ஃபேக்ட் நம்பர் டூவில் வந்து நம்ம எண்டிங் பாயிண்ட்டாக வந்து எதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பரை வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோம், சரி இதை கன்சியூம் பண்ணுறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு 20 kg ஆஃப் பேப்பரை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 20 kg ஆஃப் பேப்பரை நீங்கள் சேவ் பண்ணுறதுனால 0.4 hectares நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மரங்களை வந்து நீங்கள் வந்து பாதுகாத்ததாக ஒரு கணக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். சரி, இந்த ஹேக்கர் வேறு ஹெக்டேர்ஸ் வேறு, அதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. 0.4 hectares வந்து நம்ம வந்து அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மரங்களை வந்து பாதுகாத்ததாக ஒரு சின்ன ஒரு கணக்கு வந்துடும். நெக்ஸ்ட் ஃபேக்ட் நம்பர் த்ரீ, இந்த ஃபேக்ட் நம்பர் த்ரீயில் நம்ம எதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பேப்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னென்னலாம் நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லா பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், எல்லா ரைட்டிங்கு ரீடிங் எல்லாம் நம்ம ஸ்கூலு காலேஜ் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருந்தாலே அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்குபேஷனல் சென்டர்ஸ்லேயும் வந்து பேப்பரை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபார் பிரிண்டிங்காக இருக்கட்டும், ஜெராக்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி பல தரப்பட்ட ஒர்க்ஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது.
அத்தகைய பேப்பரை வந்து நம்ம எப்படி மதிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துருக்கோங்க. ஈஸியாக வந்து நம்ம வந்து பேர்ன் பண்ணிடவோ அப்படி இல்லைன்னா வந்து கிழிச்சோ நம்ம வந்து கார்பேஜ்க்கு போயிட்டு டம்ப் பண்ணிடக்கூடாது. அதை வந்து ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்றத வந்து மீண்டும் மீண்டும் நான் இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. அது மூலிமா அந்த பல மரங்களை வந்து நம்ம பாதுகாக்க முடியும். ஸோ எல்லாரும் வந்து பேப்பர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரீசைக்கிள் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அதுதான் வந்து உண்மை. ஸோ கடைசியில் வந்து யூரோப்பியன் பற்றின ஒரு ஃபேக்ட் இருக்குது. இந்த ஃபேக்ட் நம்ம 3 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். யூரோப் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பேப்பர்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 20 ஆஃப் பேப்பர்ஸ் வந்து அந்த நாட்டில் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க பர் இயர். அப்போ யோசிச்சு பாருங்கள், இது வரைக்கும் அவங்க எத்தனை டன் ஆஃப் பேப்பர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ஸோ இதோட வந்து நம்மளோட ஃபேக்ட் ஆஃப் 3 வந்து எண்ட் ஸ்டேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வந்து கேதர் பண்ணி வைப்பேங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சரி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. அதாவது மோஸ்ட்லி ரீடிங் மெம்பர்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல் புது வியூவில் தான். ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூடியூப் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். பக்கத்தில் கொடுத்து நோட்டிஃபிகேஷன் சின்ன ஒரு கிளிக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். விடைபெறுவது உங்கள் பற்றி சைனிங்.